தொகைக்கு. சங்கீதம் 52. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். பலவானே, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. 52 சங்கீதத்தின் தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் தாவீதின் ஜீவியத்தில் நடைபெற்றது. 1 சாமுவேல் 22:1-23 வரை உள்ள வசனங்களில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது பெருமை உள்ளவர்களுக்கும் பலவான்களுக்கும் விரோதமாக பேசுகிறார். தோவைக்கு ஒரு பராக்கிரமசாலி. இவன் சவுலின் வேலைக்காரருக்கு தலைவன், சவுலின் வீட்டு காரியங்களை விசாரிக்கிறவன். இதனால் தோவைக்கு தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறான். சவுலின் ராஜ்ய வாரத்தில் தோவைக்கு அதிக அதிகாரம் உள்ளது. தன்னுடைய அதிகாரத்தை இவன் தீய வழியில் பயன்படுத்துகிறான். தாவீது இவனை பற்றி சொல்லும் போது, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று கேட்கிறார். தாவீது இந்த வாக்கியத்தை சொன்ன பின்பு தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று சொல்கிறார். தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் பாவிகளோ தேவனுடைய பொறுமையை அசட்டை பண்ணுகிறார்கள். தங்களுடைய பொல்லாத வழிகளில் இருந்து மனந்திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கமான வழிகளில் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார். அவருடைய கிருபை எல்லோருக்கும் என்னாலும் உள்ளது. கர்த்தர் நல்லவருக்கு நன்மை செய்வது போல துன்மார்க்கருக்கும் நன்மை செய்கிறார். இதனால் துன்மார்க்கர் தங்களுடைய பாவத்தை பற்றி சிந்திப்பதில்லை, தங்கள் பாவத்தின் நிமித்தம் மனம் வருந்துவதில்லை, துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள், தங்கள் துன்மார்க்கத்தில் பெருமைப்படுகிறார்கள். பாவிகள் எப்போதும் துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அவர்களுக்கும் நன்மை செய்கிறார். கர்த்தருடைய சுபாவம் வேறு, மனுஷருடைய சுபாவம் வேறு. கர்த்தர் தயவும் நீடிய பொறுமையும் சாந்தமும் உள்ளவர். அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறார். இது அவருடைய மகிமையான சுபாவம். தோவேக்கின் குணங்கள்: பெருமை பாராட்டுதல், ஏமாற்றுதல், பொய்யர், அவதூறு செய்கிறவன், ஏமாற்றுகிறவன், நன்மையை பார்க்கிலும் தீமை விரும்புகிறான், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையே விரும்புகிறான், சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையே விரும்புகிறான். நன்மையை பார்க்கிலும் தீமை. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். கர்த்தர் தம்முடைய நியாயாசனத்தில் வீற்றிருந்து எல்லா வழக்குகளையும் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். தாவீது பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக தோவைக்கின் மீது குற்றம் சொல்லுகிறார். தோவைக்கு தன்னுடைய நாவினாலும் பாவம் செய்கிறான், தன்னுடைய செய்கையினாலும் பாவம் செய்கிறான். தோவைக்கின் நாவு கபடு செய்கிறது, அவனுடைய இருதயம் கபடுகளினால் நிரம்பி இருக்கிறது. தாவீது தோவைக்கு விரோதமாக ஒரு சில குற்றச்சாட்டுக்களை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறார். அவையாவன: தோவைக்கு நாவு கபடு செய்கிறது, அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது, மிகவும் கூர்மையானது, கூர்மையான ஊசி குத்துவதைப் போல தோவைக்கின் வார்த்தைகளும் மனுஷருடைய இருதயத்தை குத்தும். தோவைக்கின் நாவு கபடு செய்கிறது, அவன் தன்னுடைய கபடமுள்ள நாவினால் சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் விரும்புகிறான், கபடு பேசுவதற்கு ஆசைப்படுகிறான்,
அவனுடைய தீட்டப்பட்ட கத்தி கபடமான காரியங்களை சுறுசுறுப்பாய் செய்கிறது. தோவேக்கு சவுலிடத்தில் ஓரளவு உண்மை பேசினான். உண்மையை முழுவதுமாக சொல்லவில்லை. சத்தியத்தை முழுமையாக சொல்லாமல் ஓரளவு மாத்திரம் சொல்லுவது ஆபத்தானது. தோவேக்கின் நாவு கபடமுள்ள காரியங்களை பேசுகிறது. அவனுடைய இருதயம் கபடான காரியங்களை சிந்திக்கிறது. அவனுடைய இருதயத்தை போலவே அவனுடைய நாவும் பேசுகிறது. தோவேக்கு நன்மையை பார்க்கிலும் தீமையை விரும்புகிறான். உண்மையை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறான். தேவனை பிரியப்படுத்துவதை விட சவுலை பிரியப்படுத்துவதே அவனுக்கு முக்கியமானதாக தெரிகிறது. சத்தியத்தை பேசினால்தான் கர்த்தர் பிரியப்படுவார். மனுஷனோ தனக்கு பிரியமானதை பேசினால் பிரியமாயிருப்பான். தோவேக்கின் ஆவியை உடையவர்கள் எந்த மனுஷருக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள். தீமையான காரியங்களை யோசித்து மனுஷருக்கு தீங்குகளை செய்வார்கள். தோவேக்கு கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறான். கபடு செய்யும் அவனுடைய நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல இருக்கிறது. அவன் நன்மையை பார்க்கிலும் தீமையை விரும்புகிறான். யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறான். அவனுடைய நாவு கபடமுள்ள நாவு. தோவேக்கு சங்கரிக்கும் வார்த்தைகளை விரும்புகிறான். மற்றவர்களை வாழ வைக்கும் வார்த்தைகள் தோவேக்கு பிடிக்காது. தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். தோவேக்கு விரோதமாக தாவீது சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி அவனுக்கு அழிவு வரும் என்று அவனை சபிக்கிறார். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் என்று தாவீது தோவேக்கு சொல்லுகிறார். தோவேக்கு கர்த்தருடைய ஆசாரியர்களை அழித்து போட்டான். அவர்களை சங்கரித்தான். தோவேக்கு ஆசாரியர்களை அழித்து போட்டது போல தேவன் தோவேக்கை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார் என்று தாவீது கோபத்தோடும் வருத்தத்தோடும் சொல்லுகிறார். தோவேக்கு தேவனுடைய சமூகத்தில் இடமில்லை. கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து தோவேக்கு வெளியேற்றப்பட வேண்டும். கர்த்தர் தோவேக்கை அவனுடைய வாசஸ்தலத்தில் இருந்தும் தம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்தும் பிடுங்கி எரிந்து போடுவார். தோவேக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இடமில்லை. அங்கு அவனுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தோவேக்கு ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்க மாட்டான். கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குவார். கர்த்தர் நீதி உள்ளவர். துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் இடமில்லை. தேவனுடைய வாசஸ்தலத்தில் அநீதியான ஊழியக்காரர்களுக்கு ஒருபோதும் இடமில்லை. கர்த்தர் தோவேக்கை இந்த உலகத்தை விட்டே நீக்கி போடுவார். நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்குவார் என்று தாவீது தோவேக்கு சொல்லுகிறார். தோவேக்கு இந்த தேசத்திலே ஜனம் பெருத்தவராய் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் தோவேக்கை தாவீதுக்கும் தோவேக்குக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். தாவீது தேவனுடைய ஆலயத்தில் பச்சை மரத்தை போன்றவர். தோவேக்கு வெளியே எரியப்பட்ட பட்ட மரத்தை போன்றவன். தாவீது தேவனுடைய இரக்கத்தை நம்பினார். தோவேக்கு தன் செல்வ பெருக்கை நம்பினான். தாவீது நித்திய காலமாக ஆசீர்வதிக்கப்படுவார். தோவேக்கு நித்திய காலமாக சபிக்கப்படுவான். தேவனுடைய உதவிக்காக தாவீது என்றைக்கும் அவரை துதிப்பார். தோவேக்கு தன்னுடைய சமூகத்தை விட்டு தூர விலகி போவான். தாவீது தேவனுடைய நாமத்திற்கு காத்திருந்தார். தோவேக்கு தேவனுக்கு காத்திருக்கவில்லை. தாவீது தேவனுடைய பரிசுத்தவானுக்கு எடுத்துக்காட்டானவர். தோவேக்கு துன்மார்க்கனுக்கு எடுத்துக்காட்டானவன்.